Isaiah chapter 60 verse 1. Isaiah 61. Arise, shine, for thy light is come, and the glory of the Lord is risen upon thee. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆமென். Hallelujah. I am confessing God's word. என்னுடைய வார்த்தையினால் அறிக்கையிடுகிறேன். I will arise and shine. எழும்பி பிரகாசிப்பேன். My light has come. என் ஒளி வந்தது. And the glory of God is upon me. தேவனுடைய மகிமை என் மேல் இருக்கிறது. So I will arise and shine. நான் எழும்பி பிரகாசிப்பேன். All the blessings will come to me. ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு வந்து சேரும். Yes, Gentiles will come to me. புறஜாதிகளிடத்தில் வருவார்கள். The kings to the brightness of my rising. என்னுடைய ஒளியினிடத்திற்கு அவர்கள் வருவார்கள். And I shall what belongs to Gentiles will come to me. மற்றவர்களுக்கு இயேசு அறியாதவர்களுக்கு சொந்தமானவர்கள் என்னுடையதாக மாறும். The money transfer will come to me. சீக்கிரமா மணி டிரான்ஸ்பர் நடக்கும். I will build a church of God. தேவனுடைய சபை கட்டுவேன். I'll build churches for the Lord Jesus Christ. இயேசுவுக்காக திருச்சபைகளை உருவாக்குவேன். Hallelujah. 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 God is good. கர்த்தர் நல்லவர். His mercy endureth forever. அவர் கிருபை என்றும் உள்ளது. Why again we are meditating this verse? ஏன் இந்த வசனத்தை திரும்பவும் தியானிக்கிறோம்? I want this verse to enter into your mind. மனதுக்குள்ளாக இந்த வார்த்தை செல்ல வேண்டும். The promise of God for this year. இந்த வருஷத்திலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். Genesis 28 and verse 4. ஏசாயா. Sitting outside we can just come in. ஏன் இது வந்த வாக்குத்தத்தம்? Why I am repeating and repeating this promise? ஏன் இந்த வாக்குத்தத்தை திரும்பவும் சொல்கிறேன்? We are like children. நம்ம குழந்தையை போல. We hear and we forget about it. I don't think so. Almighty God, சர்வவல்லமுள்ள தேவன், He will bless you, உன்னை ஆசீர்வதித்து, make you fruitful, பலங்கும்படி செய்து, He will multiply you, பெருகச் செய்வார், that you will be a multitude of blessing, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், and what you have to do is, என்ன செய்ய வேண்டும், you cannot keep quiet, நாம் அமைதியாக இருக்க முடியாது, you have to arise, எழும்ப வேண்டும், in order to experience the power of God, தேவனுடைய வல்லமை அனுபவிக்க வேண்டுமானால், in order to experience the blessings of God, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க, one has to rise up its standards. அவர் தன்னுடைய உயரத்துக்கு எழும்ப வேண்டும். You cannot just sit and enjoy the blessings of God. ஒரே இடத்தில் உட்கார்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. You have to arise from wherever you have fallen. எங்க விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருங்கள். Your faith should increase. விசுவாசம் உயரட்டும். The power of God in you should increase. உங்களுக்குள்ளாக தேவனுடைய வல்லமை அதிகரிக்கட்டும். There's a battle you are facing. ஒரு யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. The earth is covered by darkness. இந்த பூமி இருளால் மூடி இருக்கிறது. And gross darkness is covered the people. மக்களை காரில் மூடி இருக்கிறது. But upon you the Lord says. உங்கள் மீது. See, upon me the Lord says. என் மீது. சொல்லுங்க ஹalleluya. ஆமென். ஆமென் ஹalleluya. Upon you the Lord says. சொல்லுகிறார் உங்கள் மீது. Oh, the glory of God shines upon you. கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்கும். ஆமென். ஹalleluya. Upon me. என் மீது. Upon me. என் மீது. The glory of God will shine upon me. தேவனுடைய மகிமை உதிக்கும். I am a different person. நான் வித்தியாசமானவன். I am different from the people who are living in gross darkness. காரிரில் வாழ்கிறவர்களுக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. I am different from the people who are living in darkness. இருளிலே வாழ்கிற மக்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. What is my call? என்னுடைய அழைப்பு என்ன? What is your call? உங்கள் அழைப்பு என்ன? My call is to arise. என் அழைப்பு எழும்போது. My call is to arise. என் அழைப்பு எழும்போது. My call is to arise. அழைப்பு எழும்போது. My call is to go to next level. என்னுடைய அழைப்பு அடுத்த கட்டம் போவது. I cannot be like a sitting duck in one place. ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது. I'm going to next level. அடுத்த கட்டம் போறேன். One day after the other day. ஒவ்வொரு நாளும். One week after next week. ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரத்துக்கு. One month after next month. இந்த மாதத்துக்கு அடுத்த மாதத்துக்கு. I will go to next level. அடுத்த கட்டம் போவேன். I'll go on arising. எழுந்து கொண்டே இருப்பேன். I will shine for God. பிரகாசித்துக் கொண்டே இருப்பேன். I will shine. பிரகாசிப்பேன். I'm a shining star. நான் பிரகாசிக்கிற I'm a brilliant star. நான் மின்னுகின்ற நட்சத்திரம். I will shine for the glory of God. தேவ மகிமைக்காக பிரகாசிப்பேன். Somebody shout hallelujah. 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 The believers of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள். The church of God. தேவனுடைய சபை. The body of Christ. கிறிஸ்துவின் திரு சபை. You cannot keep sitting always. எப்பொழுது உட்கார்ந்து கொண்டே இருக்க முடியாது. You have to rise up spiritually. ஆவிக்குரிய விதத்தில் எழும்புங்கள். You have to encourage yourself. உற்சாகப்படுத்துங்கள். See, if I go on sitting, I'll be just doomed. நான் அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருந்தா அப்படியே போக வேண்டியதா. What is sitting? நான் உட்கார்ந்து கொண்டே. Wherever I am. நான் எங்கே இருந்தாலும். Not active in my spirit.
spiritual realms. இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நான் சுறுசுறுப்பாக இராவிட்டால், I'm not active to receive the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால், I'm not claiming the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உரிமையாக்காவிட்டால், I'll be inactive. நான் செயலற்று விடுவேன். The believers of Christ, விசுவாசிகளே, should be active. விசுவாசிகள் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும். Stay active. சொல்லுங்க, நான் ஆக்டிவ். சே ஆக்டிவ். சுறுசுறுப்பா இருக்க. சே ஆக்டிவ். ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க. ஹalleluya. ஹalleluya. சே ஆக்டிவ். சே ஆக்டிவ். ஹalleluya. 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 You have to rise up. எழும்புங்கள். You have to rise up. எழும்புங்கள். What is rising up? என்ன எழும்புது? Fight against the powers of darkness. அந்தகார சக்திகளை எதிர்த்து நில்லுங்கள். How can you rise up against the powers of darkness? எப்படி எதிர்த்து நிற்பது? God has given you the authority. கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Luke 10:19 says. லூகா 10:19. I give you authority. அதிகாரம் தருகிறேன். I give you overcoming strength. மேற்கொள்ளுகிற பலத்தை தருகிறேன். You are more than a conqueror. நீங்கள் ஜெயம் கொள்கிறவர்கள். Hallelujah. சொல்லுங்க Hallelujah. Hallelujah. உன்னால் மேற்கொள்ள முடியும். ஆமென். ஆமென். ஆனா நீ மேற்கொள்ள உன்னை அனுமதி, you are not allowing yourself to overcome. மேற்கொள்ள அனுமதிப்பதில்லை. You are not allowing yourself. நீங்களே உங்களுக்கு அனுமதி. Break the bondage in you. கட்டுகள் உடையுங்கள். Break the bondage in you. உங்களுக்குள் கட்டுகள். There is some self in you. உங்களுக்குள்ளாக ஒன்று இருக்கிறது. Which is not allowing you to grow. வளராதபடிக்கு தடுக்கிறது. There is something in you. உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று. That is restraining you. தடுக்கிறது. That is blocking you. உங்களுக்கு தடை பண்ணுகிறது. Break the self in you, my friend. அதை உடையுங்கள். Break the self in you. உடையுங்கள். For your light has come. ஒளி வந்தது. The light has come. ஒளி வந்தது. The light is not somewhere. வேறெங்கும் இல்லாது. The light has come upon you. உன்மீது வந்தது. The light has come. உன்மீது வந்தது. The power of God is there in you. தேவனுடைய வல்லமை உன்மேல் வந்தது. So what you have to do is, என்ன செய்யறோம்? You cannot just languish in one place. ஒரே இடத்துல நின்று கொண்டிருக்க முடியாது. You have to break the bondage in you. கட்டுகளை உடையுங்கள். There is something which is blocking you. ஏதோ ஒன்று தடைபடுகிறது. There is something that is blocking Simon Sudhakar. என்ன ஏதோ ஒரு தடைபடுகிறது. If I leave my way to that blockage, அந்த தடைக்கு என்னை விட்டு கொடுத்து விட்டால், I will be a zero. நான் பூஜ்யம். I will become a failure. நான் தோல்வி. Satan will conquer me. சாத்தானை ஜெயிப்பேன். So what I do is, என்ன செய்கிறேன்? Every day, ஒவ்வொரு நாளும், I fight battle against Satan. பிசாசை எதிர்த்து போருகிறேன். I fight against Satan. எதிர்க்கிறேன். I overcome Satan. மேற்கொள்கிறேன். I tell Satan, you cannot overcome me. என்ன நீ ஜெயிக்க முடியாது. I am the one who is going to destroy you. உன்னை நான் தான் அழிப்பேன். Hallelujah. You cannot overcome me, Satan. ஜெயிக்க முடியாது. The light has come upon me. என் மீது ஒளி வந்தது. The light has come upon me. என் மீது ஒளி வந்தது. The glory of God shines upon me. தேவனுடைய மகிமை என் மீது பிரகாசிக்கிறது. I will arise. நான் எழும்புவேன். And I will shine. பிரகாசிப்பேன். What is my call today? என் அழைப்பனே. What is my call? என் அழைப்பனே. I am shining for Jesus. இயேசுவுக்காக பிரகாசிப்பேன். I am overcoming for Jesus. இயேசுவுக்காக ஜெயம் கொள்வேன். Yes, I am a processor of blessings. ஆசீர்வாதத்தை சுதரிக்கிறவன். நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். Hallelujah. நான் நம்பர் 1 ஆக தான் இருப்பேன். Hallelujah. நான் பெஸ்ட் blessings தான் வச்சிருப்பேன். ஆமென். நீங்க அப்படி தான் பிள்ளைகளே. Hallelujah. You show your entitled for the blessed blessings on this earth. The பூமியில் சிறந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க தகுதி உள்ளவர்கள். What you have to do is, நாம என்ன செய்யணும்? You have to resist the powers of darkness. அந்தகார சக்தியை எதிர்த்து நிற்போம். There is something that is blocking you. ஒரு தடை இருக்குமென்றால், it's nothing else from, it's not coming from somewhere. வேற எங்கிருந்து வரவில்லை. It is coming from you, within you. உள்ளே இருந்து வெளியே வருகிறது. Hallelujah. There's a dark and a light within you. உங்களுக்குள்ளாக ஒளி ஒன்று இருக்கிறது. ஒரு உங்களுக்குள்ளாக ஒரு இருள் இருக்கிறது, ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அது இருளுக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை பிரகாசிக்க முடியாது. ஆனா இன்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உன் ஒளி உதித்தது. Hallelujah. The light has come. ஒளி உதித்தது. The Lord is written in the scriptures. வேதத்திலே கர்த்தர் எழுதி, the light has come. ஒளி வந்தது. Yes, light has come. அந்த ஒளி வந்தது. That means there is no darkness in you. என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள there is darkness. இருள் இருந்தது. The light has come upon you. அந்த ஒளி வந்தபடியால், light will overcome the darkness. அந்த ஒளி அந்த இருளை மேற்கொள்ளும். Hallelujah. சொல்லுங்க Hallelujah. I want the church to overcome the powers of darkness. அந்தகார சக்திகளை சபை மேற்கொள்ள வேண்டும். Overcome yourself. உங்களை மேற்கொள்ள. Overcome yourself. சுயத்தை மேற்கொள்ள. Don't allow darkness to enter you. இருள் உள்ளே விடாதீர்கள். If you allow the light to overcome the darkness, அந்த ஒளி இருளை மேற்கொள்ள அனுமதித்தால், என்ன ஆகுது? The gross darkness upon the people will come inside you. வெளியே இருக்கக்கூடிய காரிருள் உள்ளே வருமே. காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. உனக்குள்ளாக அந்த வெளிச்சம் நீ தட்டி விடாவிட்டால், உலகத்தில் காணப்படுகிற ஜனங்களுக்குள்ள காணப்படுகிற அந்த காரிருள் உன்னை மூடிக்கொள்ளும். அந்த காரிருள் உன்னை மூடிக்கொள்ளும் என்றால் நீ கர்த்தரை அறியாமல் போவாய். அவர் வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கிக் கொள்ளாமல் போய்விடுவாய். உன் வாழ்க்கையை
வெளியாய் மாறிவிடும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுக்குள்ளாக ஒரு வெளிச்சத்தை கத்து உதித்து இருக்கிறார், அந்த வெளிச்சத்தை யூஸ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. You have to trigger that every day. ஒவ்வொரு நாள் வெளிச்சத்தை தூண்டி விடுங்கள். You have to just polish it every day. அது ஒவ்வொரு நாள் மெருகாச்சுங்க. You have to run every day. ஓடுங்கள். Be strengthened by the power of God. தேவ வல்லமையால் பலப்படுத்தப்படுங்க. Walk with Jesus. இயேசுவோடு நடவுங்கள். Walk with Jesus. இயேசுவோடு நடவுங்கள். Let the quickening spirit quicken you every day. உயிர்ப்பிக்கிற ஆவியானவங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. Be connected with the great light. அந்த மாபெரும் ஒளியோடு இணைந்திருங்கள். Connected with the great light. மாபெரும் ஒளியோடு இணைந்திருங்கள். Hallelujah. சத்தமா சொல்லுங்க, Hallelujah. Be overcoming people. ஜெயம் கொள்கிறவர்கள். Let not any darkness conquer you. இருள் நம்மை மேற்கொள்ள கூடாது. Show a difference between you and your colleague. உங்களுக்கும் உங்கள் கூட வேலை செய்யவங்களுக்கு வித்தியாசத்தை மேற்கொள்ளுங்க. பிள்ளைகளே மேற்கொள்ளுங்க, மேற்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய அழைப்பு நீங்க பிரகாசிக்க வேண்டும், எழும்ப வேண்டும். சத்துருவை மேற்கொள்ளுங்க. அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அந்த வெளிச்சம் வீசிக்கொண்டிருக்கிறது. எந்தெந்த காரியத்தில் சத்துரு உங்களை பிடிக்கிறானோ, உங்களுக்கு தேர்வு தோல்வியை கொண்டு வருகிறானோ, இந்த உலகத்தின் காரியங்கள் உங்களை மேற்கொள்கிறதோ, இந்த உலகத்தினுடைய வீக்னஸ் உங்களை மேற்கொள்கிறதோ, உதறி தள்ளுங்க. இயேசுக்காக சாட்சி அல்லவா நீங்க, அவருடைய பிரதிபலன் அல்லவா நீங்க, நீங்க தானே அவருடைய வெளிச்சத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கீங்க. ஆகினாலே உங்களுக்கு மாம்சம் என்ற இருள் வரும் பொழுது, உங்களுக்குள்ள உதித்திருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள்ள உதித்திருக்கிற வெளிச்சமானது அந்த மாம்சத்தை அழிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மாம்சத்துக்கு ஒரு காரியங்களை நொறுக்கி போட வேண்டும். அப்படி நீங்க நொறுக்கி போடாவிட்டால் காரிருள் உங்களுக்குள்ள மூடிவிடும். அப்பொழுது இந்த உலகம் அழிகிற நேரத்தில் நீங்களும் உலகத்தோடு கூட அழிந்து போவீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நோவாவின் காலத்தில் நோவா தப்பித்துக் கொண்டான். ஏன் தெரியுமா? தனக்குள்ள ஒளி இருந்தது, அந்த ஒளியை பிடித்துக் கொண்டான். ஹல்லேலூயா. அந்த காரிருள் அவனை மூடிக்கொள்ளவில்லை, அது ஓவர் கம் பண்ணான். ஹல்லேலூயா. பேழைக்குள்ளாய் சென்றான். ஒரு பெரிய பேழை காத்துக் கொண்டிருக்கிறது. God is preparing himself for you. கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஆயத்தம் பண்ணுகிறார். You have to be ready. ஆயத்தமாகுங்கள். You have to be ready. ஆயத்தமாகுங்கள். You cannot be just sluggish. அசதியா இருக்க வேண்டாம். சோம்பேறியா இருக்க முடியாது. சபையே சோம்பேறித்தனத்தை உதறி போடு. சபையே உற்சாகத்தோடு காணப்படு. சபையே துதிகளோடு இரு. சபையே தேவ வார்த்தையை பற்றி கொண்டிரு. சபையே கர்த்தருடைய முழக்கத்தை முழுக்கமிட்டுக் கொண்டிரு. கர்த்தர் உன்னோடு கொண்டு இருக்கிறார். அவர் வெளிச்சம் உன் மீது விழித்து இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You cannot accept defeat, my friend. அன்பளே தோல்வி அங்கீகரிக்க முடியாது. The power of God is there manifested in you. வல்லமை உங்களுக்கு வெளிப்படுகிறது. John's Gospel. யோவான் சுவிசேஷம் chapter 1. யோவான் முதலாம் அதிகாரம். And verse 5 says. ஐந்தாவது வசனம் பாருங்க. Oh, and verse 3 to 5. 3 முதல் 5. All things were made by him, and without him was not anything made that was made. In him was life, and the life was the light of men, and the light shineth in darkness, and the darkness comprehended it not. சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. See that Isaiah 61 says, Isaiah 61 enna solugirathu, for thy light is come. Un oli vandathu. What is this light? Enna andha oli? Yes, that is the light that is coming from the Lord Jesus Christ. Yesu Kristu irundhu varakudiya oli. That's what we read in John's Gospel. Avada Yohan's Gospel. In him was life. Avarkkul jeevan irundhathu. And the life was the light of men. And the jeevan manushirkku oliya irundhathu. Yes, in him was life. Avarkkul jeevan irundhathu. In Jesus Christ is life. Yesu Kristukkul jeevan irundhathu. And the Bible says, and the life was the light of men. And the jeevan manushirkku oliya irundhathu. Hallelujah. The life, the Jesus life is a light in you today. இன்னைக்கு அந்த கிறிஸ்துவினுடைய ஜீவன் தான் உங்களுக்கு ஒளி. ஆமென். Hallelujah. So what Isaiah 61 says, Isaiah 61 என்ன சொல்லுது? Thy light is come. உன் ஒளி வந்தது. What does it mean? என்ன அர்த்தம்? Jesus has come in you today. இயேசு உங்களுக்குள் வந்து விட்டார். Hallelujah. Because he is the light. என்ன அவரே ஒளி. And what happens? உண்டாகிறது. As I said, arise and shine. எழும்பி பிரகாசி. When this light is there in you, அந்த ஒளி உங்களுக்குள் வரும்போது,
John 1:5 says, யோவான் 1:5 and the light shineth in darkness. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. Hallelujah. சொல்லுங்க. சொல்லுங்க. Hallelujah. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் இருளே ஜனிக்கிற ஜனங்களுக்குள்ளாக அது அப்படியாக ஒளித்துக் கொண்டுதான் இருக்கும். அலேலூயா. சத்தமா சத்தமா. அலேலூயா. The light shineth in darkness. அந்த ஒளி இருளிலே பிரகாசி. So who are you today, my friend? நாம் யார்? Church, who are you today? சபையே, நாம் யார்? You are the light. நீங்கள் ஒளி. And what is your purpose? உங்களுடைய நோக்கம் என்ன? You shine in darkness. இருளிலே பிரகாசியுங்கள். அலேலூயா. சொல்லுங்க. நான் இருளிலே பிரகாசிக்கிறவன். அலேலூயா. அந்த இருளானது எனக்கு கவ முடியாது. தோல்வி எனக்கு இருள் என்ன தோல்வி? உலகத்துக்குரிய சாபங்கள், உலகத்துக்குரிய மாம்சமான காரியங்கள், இவைகள் எல்லாம் எனக்குள்ளாய் வருவதில்லை. ஏன்னா எனக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது. இயேசு இருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தோசன. அல்லேலூயா. And the light shineth in darkness. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. And the darkness comprehended it not. இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஒளி உனக்குள்ள இருக்கும் பொழுது தோல்விகள், உலகத்துக்குரிய காரியங்கள் உன்னை பற்றிக்கொள்ள முடிய முடியாதுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். சத்தமா அல்லேலூயா. அண்டர்ஸ்டுட். அல்லேலூயா. Arise and shine. Thy light is come. What is that light? That light is Lord Jesus Christ. When that light is in you, no darkness can come near you. Darkness cannot comprehend that night. அந்த இருள் அதை பற்றிக்கொள்ள முடியாது. Hallelujah. சத்தமா Hallelujah. சத்தமா Hallelujah. So you are the children of light. நீங்கள் ஒளியின் பிள்ளைகள். So nothing can touch you, my friend. உங்களை ஒன்று உங்களை தொட முடியாது. Power of God will manifest in you. தேவனுடைய வல்லமை உங்களில் வெளிப்படும். He is the one who does great things in your life. பெரிய காரியங்களை செய்கிறவர் தான். And you will be full of grace and truth. நீங்கள் சத்தியத்தினாலும் கிருபையினால் நிறைந்திருப்பீர்கள். When you turn your Bibles to Isaiah 9 and verse 2. Isaiah 9:2 க்கு திருப்புங்கள். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Isaiah 9 and verse 2. 9:2 பாருங்க. The people that walked in darkness have seen a great light. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். And they that dwell in the land of the shadow of death, upon them hath the light shined. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. What is it light? என்ன அந்த ஒளி? What is the light in you? உங்களுக்கு ஒளி என்ன? The Lord Jesus Christ is that light. இயேசுவே அந்த ஒளி. And the people that walked in darkness have seen a great light. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளிலே நடக்கிற ஜனங்கள் அந்த பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து வாழ்ந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆனால் அவர் சென்றாலும் அவர் சொல்லி இருக்கிறார், நான் போவேன், என் பரிசுத்த ஆவியை நான் உங்களிடத்தில் நான் கொடுக்கவேன். ஹalleluya. I send my comforter unto you. தேற்றர வாழ்ந்து அனுப்புவேன். He will comfort you into all truth. அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். The Lord is in heaven. கர்த்தர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். But who are you today? நாம் யார்? You and I are his representatives. நீங்களும் நானும் அவருடைya பிரதிநிதிகள். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. We are the representatives of God. நாம் தேவனுடைய பிரதிநிதிகள். So what happens? The people that walked in darkness have seen a great light. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். Who is the great light? அந்த பெரிய வெளிச்சம். You are the great light. நீங்கள் தான். Because in you that Jesus is there. உங்களுக்குள் இயேசு இருக்கிறார். Hallelujah. சொல்லுங்க Hallelujah. My father's name is Henry. நான் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறேன். Who is our God? தேவன் யார்? The Lord Jesus Christ. இயேசு தான். So you and I, நீங்களும் நானும், are that light. அந்த ஒளி. And that light shines in darkness. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. You are shining in darkness. நீங்கள் இருளிலே பிரகாசிக்கிறீர்கள். Shine, you are shining in darkness. இருளிலே பிரகாசியுங்கள். There may be darkness around you. உங்கள் சுற்றி இருள் இருக்கலாம். But you are to shine. ஆனால் பிரகாசியுங்கள். You cannot let the darkness conquer you, Shalini. அந்த இருள் நம்மை மேற்கொள்ள விட முடியாது. Hallelujah. சொல்லுங்க. Hallelujah. சத்தமா ஹalleluya.
A simple teaching. Hallelujah. எளிமையான போதனை. You have to shine in darkness. இருளிலே பிரகாசியுங்கள். And the people that walk in darkness, I've seen a great light. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். As I told you, the earth is going through darkness. நான் ஏற்கனவே சொன்ன இந்த பூமி இருளால மூடப்படுகிறது. Cross darkness is filling the people. கார் இருள் மூடி இருக்கிறது. But upon you. ஆனா உங்கள் மீது. Hallelujah. இதைப் பத்தி பேசும் பொழுது உங்களுக்குள்ள இருள் அனுமதிக்காது. சரிங்களா? வெளிச்சத்தை பத்தி பேசும் பொழுது உங்களுக்குள்ள இருள் அனுமதிக்காது. ஏன்னா நீங்க வெளிச்சமாய் மாறிடுவீங்க இல்லையா? இருளுக்கு பயம், அதை ஓவர் கம் பண்ணுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம டயர்டா இருப்போம், மனுஷன் தான் டயர்டா தான் இருப்போம். நானும் உட்கார்ந்தா தூங்க தான் செய்வேன், ஆனா வந்து ஓவர் கம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வில் ஓவர் கம். ஆமென். சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. நானே தொண்டைக்குரியே கத்திட்டு இருக்கேன் பாருங்க, கண்டினியூஸா கடுத்து பேசிட்டே இருக்கேன். நீங்க அப்படியே சைலண்டா இருக்கீங்க, ஆனா காலையில சொல்ல கூட மாட்டேன்றீங்க. சொல்லுங்க, காலையில சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ யூ ஆர் தி வன் தட் ஷைன்ஸ் இன் டார்க்னஸ். இருளிலே பிரகாசிக்கிறவர் நீங்கள் தான். வேர் ஆர் யூ? எங்க இருந்தாலும் யூ ஆர் வர்க்கிங் ஃபார் காக்னிசன் டெக்னாலஜி. ஒருவேளை ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்யலாம். ஓ யூ மே பீ வர்க் ஃபார் சம் ஹிகன் பாதம் சார். ஒருவேளை ஹிகன் பாதம் வேலை செய்யலாம். ஆர் யூ ஹேவ் யுவர் ஓன் பிசினஸ் சார். அந்த பிசினஸ் இருக்கலாம். பட் வாட் இஸ் யுவர் கால்? உங்கள் அழைப்பு என்ன? ஓ பீப்பிள் ஷுட் see who are living in darkness to see a great light in you. இருளிலே இருக்கிற மக்கள் உங்களுக்குள் பெரிய வெளிச்சத்தை காணட்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. முன்பாகவே நீங்க அவனை அடித்துக் கொள்ளணும். ஆமென். Hallelujah. Satoshana. Hallelujah. Good, 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 good. They that dwell in the land of the shadow of death, upon them the light shined. Marana irulin desathil kudiyirukkiravargal mel velicham pragasithathu. Hallelujah. What is your call today? Nammudaiya alaippu enna? You have to give light for other people. Mattavulukku oliyai kodukkira. The Lord Jesus has came into the earth. Yesu bhoomikku vandha. He gave light for others. Namma mattavulukku oliyai. So what is your call today? Nammudaiya alaippu enna? In the land of the shadow of death. Marana irulin desathil kudiyirukkiravargal. In the land of the shadow of death. Marana irulin desathil kudiyirukkiravargal. What is the land of the shadow of death? Enna marana irulin desam? People who live in darkness. Irulile vaazhugira janangal. People who misguided. Thavaraga disai thiruppapadugiravargal. People who miss the path. அந்த பாதை தவறுகிறது. In midst of those kind of people, அந்த மக்களின் மத்தியில் your light will shine. உங்கள் ஒளி பிரகாசிக்கும். Hallelujah. சொல்லுங்க Hallelujah. There's a light in you. உங்களுக்குள்ள ஒளி இருக்குது. That light has to shine. அந்த ஒளி பிரகாசிக்கட்டும். And shine in darkness. இருளிலே பிரகாசிக்கட்டும். And make others also shine. மற்றவளி பிரகாசிக்க செய்யட்டும். Number 1. There's a light in you. முதலாவது உங்களுக்குள் ஒளி இருக்கு. The light has to shine. அந்த ஒளி பிரகாசிக்க வேண்டும். The light has to overcome. அந்த ஒளி மேற்கொள்ள வேண்டும். The light has to bring light to those who are in the darkness. அந்த ஒளி இருளில் இருக்கிற வெளிச்சத்தை தர வேண்டும். And those who are in darkness. இருளில் இருக்கிறவர்கள் they should be converted to light. ஒளிக்குள் வர வேண்டும். Through your light. உங்கள் ஒளியின் மூலமாக. Hallelujah. சொல்லுங்க Hallelujah. Hallelujah. Great blessings are there for you, my friend. பெரிய ஆசீர்வாதம் காத்து கொள். All these things are there in Isaiah chapter 60. எல்லா ஏசாய 60 ல இருக்குது. All the blessings will come to you. எல்லா ஆசீர்வாதங்களும் all the treasures belong to you. எல்லா பொக்கிஷங்களும் உங்களுடையது. வாசி பாருங்க ஏசாய 60:4-5 எல்லா treasures உங்களுக்கு உரியதாங்க. கர்த்தர் எனக்கு உரியது எல்லாமே. ஹalleluya. Turn your bibles to Matthew chapter 5 and before that Isaiah 42 and verse 16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவள் செய்து அவளை கைவிடாதிருப்பேன். By a way that they knew not, I will lead them in the paths that they have not known. I'll make darkness light before them and crooked things straight. These things will I do unto them and not forsake them. What the Bible says, I will make darkness a light before them. அவளுக்கு உண்பாக இருளை வெளிச்சமாக்குவேன். Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah.
What is darkness? Enna irul? Darkness is failure. Tolvigal. But what the Lord says to you? Enna solugirar? I'll make darkness into light for you. Irulai velichamaga maatruven. Amen. Hallelujah. Amen. Enna? Eppo? Enna? Eppo? When you follow Isaiah 61. Yesaya 61 pinpadi. When you arise and shine. Elvi prakasi. What the Lord does is? Enna seigirar kartha? He'll make every darkness a light before you. Irulai velichamaga maatruvar. And crooked things straight for you. கோணலானவர்களை சமையாக்குவார். The Lord says, அதை சொல்கிறார். I will not forsake them. நான் அவளை கைவிட மாட்டேன். Hallelujah. சத்தமா Hallelujah. சத்தம் ஒவ்வொரு வார்த்தை Hallelujah சொல்லுங்க. Hallelujah. சொல்ல சொல்ல தூக்கலாம் ஓடிடும். Hallelujah சொல்லுங்க. Hallelujah. When you arise and shine for God. தேவனுக்கு பிரகாசி. What the Lord does is, He will make darkness light. அந்த இருளை வெளிச்சமாக்குவார். Crooked things straight. நேராக்குவார். And will not forsake you. நான் உன்னை கைவிட மாட்டேன். Hallelujah. Your darkness will become light. உன்னுடைய இருள் வெளிச்சமாகும். Crooked things. கோணலானது. கோணலானவைகள் means ஒன்னா தடுமாறுகிற காரியங்கள், தோல்விக்குரிய காரியங்கள், பிசினஸ் தோல்வி, வேலை தலத்துல தோல்வி, ஹெல்த்ல தோல்வி, எல்லாமே crooked things கட்ட ஸ்ட்ரைட் ஆக வரோம். ஆமென். Hallelujah. In your life. உங்கள் வாழ்க்கையில் whichever is crooked இதெல்லாம் கோணலா இருக்குது. Whichever is crooked இதெல்லாம் கோணலா இருக்குது. Whichever is crooked இதெல்லாம் கோணலா இருக்குது. God wants it to make straight for you. கர்த்தர் அதை நேராக்க விரும்புகிறார். Amen. You believe Johnson? Hallelujah. Yes, hallelujah. Hallelujah. And what the word of God says? அதை சொல்கிறது. And he will turn and he will bless you abundantly. அபரிதமாக ஆசீர்வதிப்பேன். And make all things straight for you and will not forsake you. உங்களை கைவிடாதிருப்பேன். Amen. Hallelujah. Now you turn to Matthew's Gospel. Matthew's Gospel. Chapter 5. Matthew 5. Verses 14 to 16. 14 லிருந்து 16. Matthew chapter 5. Matthew 5. Verses 14 to 16. 14 லிருந்து 16. Let us read. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Amen. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கால மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. What do we read today? என்ன வாசிக்கிறோம்? Matthew says. மத்தேயு சொல்கிறார். You are the light of the world. நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள். A city that is set on a hill cannot be hid. மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. What are you today? நீங்கள் யார்? You are the light of the world. நீங்கள் உலகத்துக்கு ஒளி. I told you about the light. அந்த ஒளியை குறித்து சொன்னேன். I said who is the light? ஒளி யார்? Where is the light? எங்கே அந்த ஒளி? What the light does? அந்த ஒளி என்ன செய்கிறது? What you have to do? நாம் என்ன செய்வோம்? What blessings of the light? என்ன ஒளியின் ஆசீர்வாதங்கள்? And what is your testimony? உங்கள் சாட்சி. You are the light of the world. பூமிக்கு வெளிச்சம். A city that is set on a hill cannot be hid. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. Neither do men light a candle and put it under a bushel but on a candlestick and it giveth light unto all them that are in the house. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காம விளக்கு தண்டில் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் யாவருக்கு வெளிச்சம் கொடுக்கும். Hallelujah. நீ விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டுள்ள விளக்காய் இருக்கிறாய். Amen. Hallelujah. You are the light on top of a candlestick. நீங்கள் விளக்கு தண்டில் மேல் வைக்கப்பட்டவர்கள். Oh, you are on top of a candlestick. விளக்கு தண்டில் மேல் இருக்கிறாய். And your light will beam to those who are in darkness. இருளில் இருக்கிற ஜனங்கள் மீது உங்கள் வெளிச்சம் வீசும். And what verse 16 says? 16 பாருங்க. Let your light so shine before men. உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசிக்கட்டும். Hallelujah. சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Say within yourself. There's a light in me. எனக்குள்ளாக ஒளி இருக்கு. What the light will do? இந்த ஒளி என்ன செய்யும்? The light will shine before men. மனுஷருக்குமா ஒளி பிரகாசிக்கும். Amen. இல்ல பாய் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. எனக்குள்ள இருக்க வெளிச்சம் நான் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிப்பேன். Jesus saving. Hallelujah. சத்தமா சத்தமா. Hallelujah. Let your light so shine before men. உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசிக்கட்டும். Why? That they may see your good works. அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை காணட்டும். Hallelujah. நீங்க யாருங்க? நற்கிரியைகளை செய்கிற பாத்திரங்களா இருக்கீங்க. Hallelujah. அப்படிதான் ஹெலன். நற்கிரியைகளை செய்கிற
பாத்திரங்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க நற்கிரியைகளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டு. ஹல்லேலூயா. Who is Samuel Sudhakar? Samuel Sudhakar யார்? I am chosen for good works. நற்கிரியைகளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டு. That people may see and glorify the Lord. மக்கள் அதை கண்டு தேவனை மகிமைப்படுத்த. What is good works? என்ன நற்கிரியை? Your testimony of life. உங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. So you are the light. நீங்கள் ஒளி. You cannot be hidden in darkness. நீங்கள் ஒளியிலே இருளிலே மறைந்து. You cannot hide under a chair. ஒரு சேரில் ஒளி. The call of God in you, my friend. What is your call today? Christy, what is your call? Christy, உங்கள் அழைப்பு. You are about to shine for God. தேவனுக்காக பிரகாசிங்க. You are to shine for God. தேவனுக்காக பிரகாசிங்க. You are to shine for God. பிரகாசிங்கள். You cannot be hid in between. நீங்கள் ஒளிந்து கொண்டிருக்க முடியாது. You cannot hide under the chair. சேரில் ஒளிய முடியாது. You cannot go in some room and hide yourself. ஒரு மூலையில போய் ஒளிய முடியாது. You have to shine for God. தேவனுக்காக பிரகாசிங்கள். Hallelujah. சத்தோசன். Hallelujah. Hallelujah. That people may look at you and glorify your father which is in heaven. மனுஷர் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தட்டும். உன்னை ஜனங்கள் காணும் பொழுது, இருளில் வாழும் ஜனங்கள் காணும் பொழுது, ஐயோ வித்தியாசமா இருக்கிறானே, இவனுக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. சுத்துங்க. ஹல்லேலூயா. 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 That is your call today, my friend. You cannot be hid. You cannot live in darkness. You have to arise and shine. The power of God is there upon you. Turn your Bibles to 1 Peter chapter 2 and verse 12. 1 பேதுரு 2 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்க. What is the word of God says? வார்த்தை என்ன சொல்கிறது? How, what is your testimony? என்ன சாட்சி? என்ன? Having your conversations honest among the Gentiles, that whereas they speak against you as evil doers, they may by your good works which they shall behold glorify God in the day of visitation. புறஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்க உள்ளவளாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. Hallelujah. So what is the work of the church? What is the work of the believers of Christ? There is a light in you. The light shines in darkness. The light is for a blessing for you. The light cannot be kept in darkness. The light is kept on a candlestick. மகிமை கொண்டு வரட்டும். புறஜாதிகள் சந்திக்கும் பொழுது அவர்கள் தேவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. Hallelujah. So who are you today? As you go out of this church, you are going as an ambassador of good work. நற்கிரியின் பிரதிநிதிகளாக போகிறீர்கள். Amen. Hallelujah. Who are you today? நாம் யார்? You are the carrier of good works. நற்கிரியை சுமக்கிறவர்கள். People see Ravi. மக்கள் ரவி. Ravi is in the police department. Police department. People are spotted. You know the police department, how it is. Police department. But God is sending Ravi. அட கத்த சொல்லுகிறார். As a representative of the light. ஒளியின் பிரதிநிதி. As a representative of good works. நற்கிரியின் பிரதிநிதி. That through him. அவர் மூலம். His seniors may come into light. அவருடைய சீனியர்கள் ஒளிக்குள் வருவார்கள். Through his light in his life. அவர் வாழ்க்கையில் இருக்கிற ஒளியின் மூலம். What is that light? என்ன ஒளி? The goodness of God. தேவனுடைய நன்மை. The testimony of God. சாட்சி. The fruit of the spirit, the nine fruit of the spirit, which is in Ravi, as he goes out, people watch him. Though people may talk about him, yet they could not talk, because there is a good work in Ravi that emits light. There is no darkness in Ravi. He will shine for God. Amen. Hallelujah. That is your call today. Hallelujah. அழைப்பினை தெரியுமா? உலகத்தில் ஒளியா இருக்கிறீங்க. இந்த உலகத்தை மாத்துகிற பொறுப்பை கட்ட கொடுத்திருக்கிறார். உங்க டீச்சர்களையும் சரி, உங்க கொலீக்ஸும் சரி, மாத்தும்படியாக அதிகாரம் உங்கள் கரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையா நீங்க சாதாரணமான ஜனங்கள்ல நீங்கள் வித்தியாசமானவர்கள். ஆமே. ஹல்லேலூயா. சத்தமா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மத்தேயு காஸ்பல் சாப்டர் 9. மத்தேயு 9 அதிகாரம். When you read verses 1 to 8. 1-8 வரைக்கும் வாசித்தா. Matthew chapter 9 verses 1-8. மத்தேயு 9 அதிகாரம் 1-8. And they brought to him a man of sick of palsy,
lying on a bed. படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவர்களுக்கு கொண்டு வந்தார்கள். And God, and Jesus seeing their faith said unto the sick of the palsy. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, Son, be of good cheer, thy sins be forgiven. மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். What happens? And verse 6. ஆறாவது பாருங்க. But that he may know that the Son of God hath power on the earth on to forgive sins, then saith he to the sick of the palsy, arise, take up the bed and go unto thy own house. திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. Listen carefully. அவர்கள், there was a man who was sick of palsy. திமிர்வாதம் கொண்ட மனுஷன் இருந்தான். He was a sick of palsy. திமிர்வாதம். Everything in his body was under darkness. அவர் சரீரத்தில் எல்லாமே இருளிலே இருந்தது. What is palsy? என்ன திமிர்வாதம்? A kind of sickness. ஒரு வகையான வியாதி. What is sickness? என்ன வியாதி? Any abnormality is a sickness. ஏதுமே இயற்கைக்கு அப்பாற்பட்டது. God created in perfectness. தேவன் நம்மை நன்றாக உருவாக்கி. Any abnormality? அதுல குறை வரும் என்றால் it's a sickness. அது வியாதி. So it is evil. தீமை. But God can heal you. கர்த்தர் சுகமாக்க முடியும். Hallelujah. Palsy is kind of a work of the devil. In the timirvadam pisasudey kiriyai. Yes, it is a powers of darkness. Andhagara sakti. It was holding this man. Manidhanai pidithu vaithu. He was sick of palsy. Timirvadam. Suffering for so many days. Pala maadhangalaga varudangalaga kashtapattan. Which is not mentioned over here. Kollapadavillai. But Jesus seeing that man. Yes, avanai kandu. Seeing this man is having faith. Indha manushinukku viswasam undendu kandu. Jesus is seeing the man of palsy. Avan indha manushinai yes paarkirar. Watch very carefully. கவனிங்கள். Hallelujah. Jesus is watching the man who is under the act of Satan. பிசாசின் பிடியில் இருக்கிற மனுஷனை இயேசு காண்கிறார். Today morning, காலையிலே, is some sickness bothering you? வியாதி ஏதாவது பிரச்சனை பண்ணுதோ? Is some sickness bothering you? ஏதாவது வியாதி பிரச்சனை பண்ணுதோ? Jesus wants to heal you. இயேசு உங்களை சுகமாக்க விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. What is sickness? என்ன வியாதி? As I told you, ஏற்கனவே சொன்னேன். It is an act of devil. பிசாசுடைய செயல். It is act of devil. பிசாசு which is against your health. உங்கள் ஆரோக்கியத்துக்கு விரோதமானது. நீங்க நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க குருணா இருக்க விரும்பல. ஹalleluya. Agree with me. God wants Simon Sudhakar to be perfect. நான் நல்ல சுகமாக இருக்க தான் கர்த்தர். But what Satan is? பிசாசு என்ன? He wants to bring some evil inside me. உள்ளே தீமை கொண்டு. And makes you cripple. என்னை செயலற்றவனாக விட பார்க்கிறார். He wants to make me cripple. என்னை செயலற்றவனாக பார்க்க. But what I do is? நான் என்ன செய்றேன்? I resist him. எதிர்க்கிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. Hallelujah. Hallelujah. You're going to resist the sickness in your life today. வாழ்க்கையில் ஒவ்வொரு வியாதி எதிர்த்து நில்லுங்கள். There's a light in you. உங்களுக்கு ஒளி இருக்கிறது. That light is going to come out. அந்த ஒளி வெளியே வரும். And it's going to check your life in the which is sick in your body. சரீரத்தில் இருக்கிற வியாதி அது பார்க்கும். And it's going to throw it out. வெளியே எரியும். Amen. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? Hallelujah. உங்களுக்குள்ள listen carefully. உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கிறது. ஆனா ஒரு பலவீனம் உங்களுக்குள்ள காணப்படுகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அதிகாரம் பெற்று அந்த பலவீனமா இருக்க காரியத்தை தூக்கி எறிந்து போட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சிம்பிள் ஈக்குவேஷன். உங்களுக்காக வெளிச்சம் இருக்கிறது. அதே நேரத்தில் சத்துரு உங்களுக்காக பலவீனத்தை கொண்டு வருகிறான். ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்குள்ள இருக்க வெளிச்சம் என்ன? வெளிச்சம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை கொண்டு அவனை விரட்ட போறீங்க. நீங்க சுகமா இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. Puridha. Hallelujah. I understand. Hallelujah. Yes, you are going to heal yourself in the name of Jesus Christ. சுபி நாமத்தில் சுகமடைவாய். This man was in palsy. இவன் திமிர்வாதம் கொண்டவன். Act of Satan. பிசாசுடைய செயல். He was crippled. செயலற்றிருந்தான். But then Jesus looked at him and said. இயேசு அவனை பார்த்தார். Oh, he saw you was having faith. விசுவாசத்தை கண்டு. So what is the category? என்ன சொன்னார்? What is essential thing? அங்க எது முக்கியம்? You should have faith. விசுவாசம். Jesus seeing their faith said unto the sick of the palsy. Yes, avarude viswasathai kallu timirvadakaranu. See, they brought a man as sick of palsy. Or timirvadakaranai avul kondu vandargal. See, sila janangal kooti kondu varranga. Yesu swami avarudaiya viswasathai kaangiraan. Naan solugiren ungalkulla or viswasam irukirathu adai tatti elupunga. Hallelujah. இங்க எல்லாமே இருக்காங்க. நாங்க பிரீச் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது. கர்த்தர் சுகத்தை கொடுப்பார் என்று. உங்களுக்குள்ள இருக்க விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. Hallelujah. சத்தம் புரியுதா? Hallelujah. சத்தம் சத்தம். Hallelujah. They brought in a sick man sick of palsy lying on a bed, and Jesus seeing their faith said unto the sick of the palsy, Son, be of good cheer, thy sins be forgiven thee.
அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரன் நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹalleluya. They had faith in them. சுவாசம் இருந்தது. Jesus saw their faith. இயேசு அவருடைய விசுவாசம். Today Jesus is seeing my faith. இன்றைக்கு இயேசு என் விசுவாசத்தை பார்க்கிறார். Seeing the faith of the pastor. பாஸ்டரின் விசுவாசம். What is our faith? என்ன விசுவாசம்? That my church will be blessed. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஹalleluya. What is our faith? நம்முடைய விசுவாசம். You will be healed. நீ சுகமடைவாய். You will be blessed. ஆசீர்வதிக்கப்படுவாய். You will be multiply. பெருகுவாய். You will become fruitful. பலன் கொடுப்பாய். That is our faith upon you. உங்கள் மீது நான் வைத்திருக்க விசுவாசம். What is your faith? உங்கள் விசுவாசம் என்ன? Kindle your faith. விசுவாசத்தை தட்டி விடுங்கள். Come up to that level. அந்த அளவுக்கு வாங்க. And be redeemed from the powers of darkness. அந்தார சக்தியிலிருந்து விடுதலை பெறுங்கள். What the Lord says. அத்தியாயம் சொல்கிறார். Rise. எழும்பு. Take up thy bed. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. Go into thine own house. எழுந்திரு போ. Arise. எழுந்திரு. Take up your bed. உன் படுக்கை எடுத்துக்கொள். And enjoy the blessings of your home. ஆசீர்வாதத்தை அனுபவி. Hallelujah. The same word the Lord comes to you today. அதே வார்த்தை நீ கர்த்தருக்கு கொடுக்கிறாய். Rise my friend. எழுந்து நண்பரே. Rise. எழும்பு. Wherever you are fallen. எங்கே விழுந்திருந்தாலும். Whichever darkness you are there. எந்த இருளில் இருந்தாலும். Whichever sickness is upon you. எந்த வியாதியில் இருந்தாலும். Throw it away. தூக்கேறி. I have faith upon God. தேவன் மீது விசுவாசம். There is a light in you. உங்களுக்குள்ள ஒளி இருக்கு. The light of the Lord Jesus Christ. அந்த ஒளி இயேசுவே. Lord will heal you today. கர்த்தர் நடத்துவார். The Lord will save your soul today. ஆத்மாவை இரட்சிப்பார். Oh let throw away every evil. தீமை தூக்கேறி push away every evil. தீமை தூக்கேறி if you don't push away that evil. அது தீமை தூக்கேறியாவிட்டால் it will overcome you. அது உங்களை மேற்கொள்ளும். You will be led into grass darkness. காரிருளிலே கிடப்போம். Reject every evil. தீமை உதைத்தள்ளுவோம். Reject by the light that is in you. உங்களுக்குள்ள ஒளி இருக்குது. You will shine for the glory of God. தேவனுக்கு பிரகாசிப்பார். Everything that is crippled will be leaving you right. செயலற்றவைகள் உங்களை விட்டு ஓடும். And whatever the blessings will come back to you. ஆசீர்வாதங்கள் திரும்ப வரும். The palsy went back to his house. அந்த திமிர்வாதக்கார் வீட்டுக்கு போனான். So whatever you lost. இழந்தவைகள் God will bring it back to you. அத்தை திரும்ப கொண்டு வருவார். God will bless you. ஆசீர்வதிப்பார். Shall we all